ஹலோ கேமர்ஸ். ஓகே கேமர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் வந்து போர்ட் சிட்டி. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் 1-2 பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதோட பேக் ஸ்டோரி, ஏசுகிறாங்க, திட்டுறாங்க, வேலை கொடுக்குறாங்க, இவன் கிளம்புறான், இந்த ஸ்டோரி எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை. ஆமாம், ட்ரெயினுக்கு போட்ட அதே ஸ்டோரி தான். அது சேல் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போட்டிருந்தேன், இதில் போட்டுன்னு போட்டிருக்கான். என்னங்க ஸ்டோரியாவது மாற்றலாம்ல, டிட்டோவாக அதே இதை அடிச்சிருக்கீங்க. ஓகே, இது சான் ஃப்ரான்சிஸ்கோன்னு போட்டிருக்கான். ஓகே, ஃபஸ்ட்டு எல்லா மிஷினரிஸும் கேட்குறாங்க. நம்ம நியூயார்க்லேருந்து மிஷினரிஸ் எடுத்து இந்த இடத்துக்கு வந்து கொடுக்க போகிறோம். அது இந்த அண்ணாச்சி தான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. இந்த கிராஃபிக்ஸ் வந்து நல்லா இருக்குங்க, சீரியஸாக. ஐயோ கேமர், இங்கே பாருங்கள், ஆயில் சிந்தி கிடக்க ஒரு கப்பலில் அதை க்ளீன் பண்ணாமல் இதே வேலையை பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் கேமர். ஒரு சமூக பொறுப்பே இல்லை யாருக்கும். ஓகே, இந்த கான்ட்ராக்ட் இங்கே மைன் முடிஞ்சோன்னா அங்கே அடுத்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டாரு அண்ணாச்சி, பரவாயில்லையே. இங்கே என்ன மண்ணு கொட்டி கிடக்கிற ப்ராஜெக்டா, இதுக்கே ஏன் உனக்கு கோல் வேணும்? சரி, எதாவது மிஷினை போட்டு இது பண்ணுவார், அதுக்காண்டி தேவைப்படும்னு நினைக்க. ஓகே கேமர்ஸ், இந்த மேப்பை பாருங்களேன், அங்கங்கே ஒவ்வொன்று இதாக செதஞ்சு கிடக்கு. இது எல்லாத்தையும் நம்ம டெவலப் பண்ணுறதா தான் இந்த கேம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெயின்லேயே பார்த்துட்டோம், அது ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து டக்கு டக்குன்னு எல்லாம் போய் டெலிவரி பண்ணோம். அடுத்தெல்லாம் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம்னு கேட்குது, அதே ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஸோ அதை அப்படியே நிப்பாட்டியாச்சு. ஓகே, புது கப்பல் வாங்குவோம் கேமர்ஸ், வாங்க. கப்பல் ஓட்டிய தமிழன் மாதிரி சான் ஃப்ரான்சிஸ்கோலேயே போய் நம்ம கப்பல் வாங்கியிருக்கோம். நம்மளுக்கு 2 கப்பல் ஓடுது, என்னையா வேணும், திரும்பியாக தான் வேணுமா, சரி எடுத்துக்கோப்போ. ஒருத்தர் என்ன கேமர்ஸ் அண்ணா ஜனா, பரவாயில்ல, அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கு அவருக்கு. ஸோ அவர் நம்மளுக்கு மட்டும் தான் கொடுத்து ஆகணும், வேறு வழியும் இல்லை அவருக்கு. ஸோ இது என்ன நட்டகத்தில் நிப்பாட்டி எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு போகுது. பாதியில் என்ன பாட்டு இங்கிட்டலாம் அங்கே கேட்குறாங்க, அங்கிட்ட இருக்கிறாரு அவர். சரி, அவர் எங்கே சொல்கிறாரோ அங்கே இறக்கி விடுப்போம், அவ்வளோதானா, அதானே நம்ம வேலை. ஓகே, யூ-டர்ன் அடிச்சுட்டு கிளம்புது. ஓகே, இவர் என்னாச்சுன்னு பார்ப்போம், முடிச்சியா இல்லையாயோ அண்ணாச்சி. ஒரு 4 அல்லு மண்ணை எவ்வளோ நிறைய கட்டிக்கிட்டு இருப்பாயோ, இதை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்காரு. ஓர் காலியாட்டா, சரி நான் உங்கள் கோரை வாங்கிட்டு திரும்ப உங்களை வந்து சந்திக்கிறேன். வாங்கியாச்சு. ஐயோ இந்தாயா டக்குன்னு முடிச்சோடியா, என்ன 1/2 கிலோ மண்ணை 1/2 மணி நேரமாக அள்ளிட்டு இருக்கியா? கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் உங்களை மாதிரி ஆளுக்கு கொடுக்கவே கூடாதியா, கொடுத்தாலே இப்படி தான் பண்ணுறீங்க. இங்கே பாருங்க கேமர், சிட்டி. ஓகே, சிட்டியிலேக்கே அந்த இதில் குப்பையை தான் போட்டிருக்கானுங்க. என்ன இப்போமாவது முடிச்சியா இல்லையா? முடிக்கலப்பா, முடிச்சிட்டாரு. ஓகே ஓகே, அது இப்போ கேமர்ஸ் இங்கே பாருங்கள், அதை முடிச்சோன்னே அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டாரு. இது என்ன ப்ராஜெக்ட் உனக்கு? அதுக்குள்ளே 1 கப்பல் வாங்கிட்டு வருவோமா? கப்பல் வாங்கலாமா? வாங்கலாம் வாங்கலாம். ப்ளூ கலரில் என்ன கப்பல், கோல்டு கப்பல் வந்திருக்கு கேமர்ஸ் நம்மளுக்கு. செம செம. ஐயோ அண்ணாச்சி, என்ன ப்ராஜெக்ட் உங்க இருக்கு? அயன் வேணுமா? அயன் எங்கேயா இருக்கு நம்ம இதில்? ஓ இந்தா இருக்கா, அது சரி சரி, எல்லாத்தையும் அள்ளி போட்டு வண்டி எடுப்போம். அவர் அண்ணாச்சி, ஓ உமக்கு இந்தா வச்சுக்கோ, சடான்னு அள்ளி போட்டணும் சரியா, எல்லாத்தையும் காலி பண்ணிடணும் சீக்கிரமா. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தானேன்ட்டு இழுத்து அடிச்சுட்டு இருக்கக்கூடாது, டென்ஷன் ஆயிடுவேன். முடிச்சிட்டியா? சூப்பர், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறேன். கலெக்டு. யோ என்னையா இப்படி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இப்படி ஏமாத்துற கேமர்ஸ், இவனுக்கு இப்படி தான் ஏமாத்திட்டே இருப்பானுங்க. வாங்க கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்ப நான் காட்டுறேன். ஸோ இந்த இருக்கு கேமர்ஸ் ஐஎன்ஏ. ஸோ இந்த இதை ஃபேக்ட்ரி கொஞ்சம் பெருசாக்கியிருக்கோம் நம்ம, ஆனால் இந்த கப்பல் எண்ணெயை தான் க்ளீன் பண்ணவே முடியல கேமர்ஸ். ஓகே, கொஞ்சம் வந்து கறி அள்ளி போட்டு போனோமோ வண்டிக்குள்ளே. நம்ம கப்பல் வந்துச்சு, ஃபஸ்ட்டு கோல்டு கப்பல் தான் வருது. இந்த அம்மாடி அம்மா வந்து பாலம் வேலை எடுத்திருக்காங்க கேமர்ஸ், அதே அம்மா தான் இங்கே வந்து சிட்டியுமே டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே அவருக்கு டெவலப் பண்ணிட்டாங்க. இவர் அண்ணாச்சி வந்து குப்பையை அள்ளிட்டார், ஃபுல்லாத்தையும் நம்மளுக்கு கப்பல் போகிற மாதிரி இது வாதம் அமைச்சு கொடுத்துருக்காரு கேமர்ஸ். அதே அண்ணாச்சி வந்து இங்கே 1 ப்ராஜெக்ட் எடுத்திருக்காரு,
கடலுக்குள்ள இந்த ரோடு வழியாக அந்த பாலம் வழியாக வந்து அந்த இதுக்கு போகிற மாதிரி ஏதோ ஒன்று. ஸோ ஓவராலாக இதான் கேமர்ஸ் இப்போதைக்குள்ள அப்டேட்டு. இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் டிஸ்பேச் பண்ணி விடுவோமா? ஐயோ அயன் கொஞ்சம் தான் இருக்கா நம்மள்கிட்ட. சரி ஓகே, அயனை கொஞ்சம் எடுத்து போடுவோம். சீக்கிரமாக முடியுங்க. பாலத்தை என்னம்மா எவ்வளோ நாளாக கட்டிகிட்டு இருக்கீங்க? நம்ம தான் கேமர்ஸ், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபுல்லாக இன்சார்ஜ். ஓகே கேமர்ஸ், இந்த கேமோட ரிவ்யூ சொல்கிறேன். இந்த கேம் வந்து அப்படியே டிட்டோ. ஓகே கேமர்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம அம்மா வந்து முடிச்சு பாலத்தை முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். திறப்பு விழாவுக்கு கூப்பிட்ருக்காங்க. இல்லை கேமர்ஸ், இன்னும் திறக்கலை. அரையும் குறையமாக தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து அநேகமாக இரும்பு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அம்மா. இரும்பு நம்மள்கிட்ட இல்லை போதைக்கு, அயனே இதையும் கொடுத்தா தான் இரும்பு தருவாங்க. இவருக்கு கொஞ்சம் டிஸ்பேச் பண்ணி விடுவோம் அடுத்தாட்டம். ஓகே கேமர்ஸ், இந்த கேமோட ரிவ்யூ வந்து நம்மளுக்கு ரயில்வே ஸ்டேஷன் கேம் எப்படி இருந்துச்சோ சேம் அதே தான். அதில் ட்ரெயின் இதில் போட்டு வேறு எந்த வித்தியாசமும் இல்லை, சேமாக தான் இருக்குது. இப்போதைக்கு அந்த பொண்ணு போய் டெலிவரி பண்ணுறதுலாம் கொஞ்சம் சீக்கிரமாக இருக்குது, அதே மாதிரி தான் அதுலேயும் இருந்துச்சு. அடுத்து தான் 1 ஹவர் 2 ஹவர்னு ஆக்குனாங்க. ஸோ இந்த கேம் ஓகே தான், கிராஃபிக்ஸ் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கேமர்ஸ். ஸோ அவ்வளோதான் கேமர்ஸ் இந்த வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.